தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்பட 40 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு. வாக்குச்சாவடி மையங்களை தயார்படுத்தும் பணிகள் தீவிரம். வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான பொருட்களை அனுப்பும் பணி தீவிரம். வேட்பாளர்கள் விவரப்பட்டியல், மருத்துவ உபகரணங்கள், வீல் சேர், எழுது பொருட்கள் அனுப்பி வைப்பு. தமிழக கர்நாடக எல்லையில் சோதனைச் சாவடியில் தீவிர கண்காணிப்பு. பணம் மற்றும் பரிசுப் பொருள் விநியோகத்தை தடுக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. மேற்குவங்கத்தில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறும் கூச்பிஹார் தொகுதிக்கு ஆளுநர் ஆனந்த் போஸ் பயணிக்க தேர்தல் ஆணையம் தடை. தேர்தல் நடத்தை விதிகளுக்கு மாறாக பயணம் செல்லக்கூடாது என்றும் அறிவுறுத்தல். தமிழகம் முழுவதும் 68,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சாஹூ தகவல். அமைதியாகவும் நியாயமாகவும் தேர்தலை நடத்தி முடிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக பேட்டி. பணப்பட்டுவாடா செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சாஹூ எச்சரிக்கை. வாக்குச்சாவடிகளுக்குள் வாக்காளர்கள் செல்போன்களை கொண்டு செல்லக்கூடாது என்றும் பேட்டி. மதுரை, தேனி, விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக ஆலோசனை. மதுரை மாவட்ட எஸ்பி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் காவல் ஆய்வாளர்கள், துணை ஆய்வாளர்கள், காவலர்கள் பங்கேற்பு. தென் தமிழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு மதுரையில் இருந்து ஆயுதப்படை காவலர்களை அனுப்பும் பணி தொடக்கம். வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்துச் செல்லும் வாகனங்களில் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் அனுப்பி வைப்பு. 2050 வாக்கில் உலகில் 17% மூத்த குடிமக்கள் இந்தியர்களாக இருப்பார்கள். வாழ்நாள் அதிகரிப்பால் மூத்த குடிமக்கள் நலத்திட்டங்கள் தேவை என ஆய்வில் தகவல். திட்டமிட்டபடி அனைத்து சோதனைகளும் வெற்றி பெற்றால் அடுத்த ஆண்டு இறுதியில் விண்வெளிக்கு இந்தியர் சென்று திரும்புவார் என சோம்நாத் தகவல். ககன்யான் திட்டத்திற்கான அடுத்த கட்ட சோதனை April 24 மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 33வது முறையாக நீட்டிப்பு. சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. ஹைதராபாத்தில் லாரி மோதி தீப்பொறி பறக்க இழுத்துச் செல்லப்பட்ட இருசக்கர வாகனம். லாரி ஃபுட்போர்டில் உயிரை பிடித்தபடி தொங்கிய பைக் ஓட்டுநர். டெல்லி திகார் சிறையில் தண்டனை காலம் முடிந்து விடுதலை செய்யப்பட்ட 700 கைதிகளுக்கு ஹோட்டல் துறையில் வேலைவாய்ப்பு. 1200 கைதிகளுக்கு தொழிற்பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாகவும் திகார் சிறைத்துறை இயக்குநர் தகவல். குஜராத் மாநிலம் வதோதராவில் போக்குவரத்து காவலர்களுக்கு ஏசி ஹெல்மெட். அதிகரித்து வரும் கோடை வெப்பத்தை சமாளிக்க புதிய ஏற்பாடு. பெங்களூருவில் 270 முறை சாலை விதிகளை மீறிய பெண்ணுக்கு 136,000 ரூபாய் அபராதம் விதித்த போக்குவரத்து போலீசார். அவர் ஓட்டிய ஸ்கூட்டரின் விலையை விட அபராதம் அதிகமான நிலையில் வாகனத்தையும் பறிமுதல் செய்து நடவடிக்கை. நாட்டின் கச்சா எண்ணெய் இறக்குமதி செலவு கடந்த நிதியாண்டில் 16% அளவுக்கு குறைந்தது. சலுகை விலையில் பெற முடிந்ததால் 157 பில்லியன் டாலரில் இருந்து 132 பில்லியன் டாலராக குறைந்ததாக பெட்ரோலிய அமைச்சகம் தகவல். April 19 தமிழக உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3-5 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் தகவல். IPL கிரிக்கெட் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி. குஜராத் டைட்டன்ஸ் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது.